அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்மீக தகவலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 13/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தது என்ன அப்படின்னா, இன்று சந்திர தரிசனம் காண்பதற்கு ரொம்பவே உகந்த நாளாக அமையுது. இது மட்டும் இல்லாத இன்று தெலுங்கு வருட பிறப்பு அனுஷ்டிக்கப்படுது. யுகாதி பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய தெலுங்கு வருட பிறப்பு பற்றியும் சந்திர தரிசனத்தை நம்ம மேற்கொள்வதால் நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்க போகிறது, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைய போகிறது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக சந்திரனை தரிசனம் செய்தால் நமக்கு அபூர்வமான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் குறிப்பாக அமாவாசைக்கு 3வது தினம் வானில் தோன்றக்கூடிய சந்திரனின் 3 பிறை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த நாள் நாம் சந்திரனை தரிசனம் செய்வது ரொம்பவே உத்தமமானது. சிவபெருமான் இந்த 3 பிறை சந்திரனை தான் தன்னுடைய முடியில அணிகலனாக சுடியிருக்காரு. இப்படி 3 பிறை சந்திரனை தரிசிப்பதால் நமக்கு என்ன பலன் அப்படின்னா, சந்திர தரிசனம் பார்க்குறவங்களுக்கு சிறந்த அறிவாற்றல் கிடைக்குமா, அதே போல் அபாரமான ஞாபக சக்தியும் நல்ல உடல் மற்றும் மனநலமும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் இந்த சந்திர தரிசனம் அப்படிங்கிறது முக்கியமான தரிசனங்களில் ஒன்றா பார்க்கப்படுது. மாதந்தோறுமே வரக்கூடிய 3 பிறை சந்திரனை வாழ்நாள் முழுவதும் தரிசிக்கிறவங்களுக்கு இறுதியில் சிவபெருமானுடைய தரிசனத்தையும் பெறக்கூடும் அப்படின்னு முனிவர்கள் வழியாக சொல்லப்படுது. அப்படி இந்த 3 பிற சந்திரனை தரிசனம் செய்வதால் என்னதான் பலன் அப்படின்னா, சிவனுடைய சிரசையே நேரில் தரிசனம் செய்ததற்கான அர்த்தம் 3 பிற சந்திரனை தரிசிப்பது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 3 பிறையை தரிசித்து வருபவங்களுடைய வாழ்க்கையில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இது அர்த்தப்படுது. 3 பிறையை தொடர்ந்து தரிசித்தா மூர்கனும் அறிவு பெறுவான் அப்படின்னு நம்ம பெரியவங்க பழமொழியாக சொல்லி வச்சுருக்காங்க. 4 பிறை தொடர்ந்து தரிசித்தால் நம்மளுடைய வினை நாசமாகுமா. இதே போல 5 பிறைகளை தொடர்ந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா ஆண்டியும் அரசனாகவும் யோகம் பெறுவா. 6 பிறைகள் தொடர்ந்து தரிசித்தா திருமண தடையின்றி நடக்கும். 7 பிறைகள் தொடர்ந்து தரிசித்தா ஏற்பட்ட கடன் அனைத்தும் தீரும். 10 பிறைகள் இது போன்று தொடர்ந்து தரிசித்து வந்தோம் அப்படின்னா பாரில் புகழ் ஊங்கும். வருடம் முழுவதும் பிறை தொடர்ந்து தரிசிக்க வம்ச விருத்தி சரியாகுமா. நீண்ட பிறை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா முக்தி பேறு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதால சந்திர தரிசனம் அப்படிங்கிறது நம்ம வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தரிசனமாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்நாளில் 1003 பிறை பார்த்தாங்க அப்படின்னா முக்தி பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, அஸ்தம், திருவோணத்தில் பிறந்தவங்க தங்களோட வாழ்நாள் முழுவதும் இது போன்ற 3 பிறை தரிசனத்தை கண்டு வந்தாங்க அப்படின்னா சந்திரனுடைய பரிபூர்ண அருளை நம்மளால் பெற முடியும். சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவரோட ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுள் அமையாதான். இதே அவங்க 3 பிறை தரிசனத்தை செய்து வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஆயுள் தோஷம் நீங்கி ஆயுளை விருத்தி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் சந்திரனுடைய தோஷம் இருக்கோ இல்லையோ யார் வேண்டுமானாலும் இது போன்ற 3 பிறை சந்திர தரிசனம் செய்வது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களையே பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த சந்திர தரிசனத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற கிழமைகளில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை காட்டிலும் திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய 3 பிறையை நாம் பார்த்து விட்டோம் அப்படின்னா வருடம் முழுக்க நம்ம சந்திரனை வழங்கிய பலன் நமக்கு கிடைக்குமா. அடுத்ததாக இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யுகாதி பண்டிகை, அதாவது தெலுங்கு வருட பிறப்பு அனுஷ்டிக்கப்படுது. இந்த தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னா என்ன, இந்த நாளில் என்னவெல்லாம் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுவாங்க, இந்த நாளுக்கான முக்கியமான தனி சிறப்பு பெற்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யுகாதி அப்படிங்கிறது யுகம் என்கிற ஆண்டு ஆதியிலிருந்து தொடங்குகிறதுன்னு பொருள்படுது. தெலுங்கு சம்பிரதாயப்படி புத்தாண்டு தொடங்குவதா இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மறுதினம் சாந்திரமான வருடம் என்ற பெயரில் சந்திரன் 12 அம்சங்களோடு திகழக்கூடிய மாதங்கள் தொடங்குது. அதன்படி ஒவ்வொரு அமாவாசைக்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை முதல் அடுத்து வரும் அமாவாசை வர கணக்கிடப்படும் மாதங்களுக்கு வடமொழி
கோட்டையில் ஒவ்வொரு பெயர் இருக்குது. இந்த மாதவனுடைய பெயர்களில் பௌர்ணமி என்ற நட்சத்திரத்தின் நாளில் திகழ்கிறதோ அந்த நட்சத்திரத்தின் பெயர் அழைக்கப்படும். பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் யுகாதி கொண்டாடப்படுது. அன்னைக்கு அமாவாசை ஒரு நாளிகை இருந்தால் கூட மறுநாள் தான் யுகாதியை கொண்டாடுவாங்க. மனித வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கும் வகையில் இந்த நாளில் ஒரு முக்கியமான பண்டிகை கொண்டாடப்படுது. அதை பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்த யுகாதி பண்டிகை நமக்கு உணர்த்துது அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்து குளித்து புனித நீராடி கௌரி தேவியை நினைத்து தீபம் ஏற்றி அன்னைக்கு நாம் வழிபடணும். புதிய பஞ்சாங்கத்தை பூஜை அறையில் வைத்து அதை சந்தனம் குங்குமம் மலர்களால் அலங்கரித்து வழிபடலாம். தொடர்ந்து 7 ருசியுள்ள பச்சடியை செய்வாங்க. இந்த பச்சடி அப்படிங்கிறது தான் யுகாதி பச்சடி அப்படின்னு சொல்லப்படுது. யுகாதி பச்சடி அப்படிங்கிறது இந்த தெலுங்கு வருடப்பிறப்புக்கே உரிய ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பச்சடிக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதற்கு சத்ருஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சத் அப்படின்னா 7, பச்சடி என்று பெயர்படுது. இதில் உப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு ஆகிய ருசிகள் இருக்கணும் அப்படின்னு முக்கியமான விதியாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் அப்படின்னு எப்படி அனைத்தும் கலந்து வரமோ அதே போல் இவையெல்லாம் நம்ம கடந்தும் வரணும், இவை எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் வகையில் தான் இந்த பச்சடி தயாரிக்கப்படுது. இந்த பச்சடி உணர்த்துவது இதுதான் அப்படின்னு யுகாதி பண்டிகையில் முக்கியமாக உணர்த்தக்கூடிய தத்துவமாக சொல்கிறாங்க. விநாயகர், பெருமாள், கௌரி, அம்பிகை மற்றும் இஷ்ட தெய்வம் குலதெய்வங்களை முன்வைத்து ஒப்பட்லு என்ற விசேஷ போலி, அதை போலி புளியோதுரை பால் பாயசம் இவையெல்லாம் செய்து 7 ராகங்கள் பாடி தெய்வங்களுக்கு படையல் செய்து ஆரத்தி செய்வது இந்த யுகாதி பண்டிகையில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இவையெல்லாம் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருது. அனைவரும் ஆஷ்டாங்க நமஸ்காரம் செய்துவிட்டு பிரசாதம் எடுத்துக்கொண்டு மங்கள ஆரத்தி செய்வது வழக்கம். இந்த யுகாதி பண்டிகையை வரவேற்று ஒரு துதி கூறிய பிறகு அந்தந்த மாதத்தின் பலனை குடும்பத் தலைவர் படிப்பார். அந்த ஆண்டின் இயற்கை வளம், மழைப்பொழிவு, அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை, ஆட்சியாளர்களுடைய நிலைமை, நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் முற்பாதி, நடுப்பாதி, பின்கால பலன்கள், நவகிரகங்கள் எந்தெந்த பொறுப்பில் இந்த ஆண்டு முதல் மந்திரிகளாகவும் அரசர்களாகவும் வராங்க ஆகிய விவரங்கள் பஞ்சாங்க பட்டணத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். அவர்களால் இயற்கையிலும் மனித வாழ்க்கையிலும் ஏற்பட்டு மாறுதல்கள், குரு, சனி, ராகு, கேது, கிரச்சார முறையில் இடம் மாறுதல்களால் பூமியில் மக்கள் மத்தியில் எந்த விதமான மாற்றங்கள் எந்த காலத்தில் நிகழும் அப்படிங்கிற குறிப்புகளை படித்து அறிந்துவது வழக்கமாக கொண்டிருக்காங்க. யுகாதி பண்டிகை ஒரு ஆண்டாகிய யுகத்தின் தெய்வ அனுகூலத்தையும் உலக மக்களோட வாழ்க்கை நலனையும் முன்னதாகவே நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கால கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படின்னு 5 விதமான அங்கங்களை கொண்ட மங்களகரமான பஞ்சாங்க படனமாக இது மலருது. மகாராஷ்டிர மக்கள் இந்த நாளை குடிபாட்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்தி மக்கள் சேதி சாந்த் என்னும் பலவாறாக குறிப்பிடுறாங்க. இந்த யுகாதி தினத்தை ஒட்டி யுகாதி ஆஸ்தானம் அப்படின்னு சிறப்பு வழிபாடு கோயில்களில் நடக்கும். இந்த கோவில்களில் ராமாயண சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் இந்த யுகாதி பண்டிகைக்கு நடக்கிறது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு ராமாயணம் கேட்டல் புத்தாண்டை சுபிட்சமாக மாற்றும், சுபிட்சமாக அனைத்து காரியங்களும் நடக்கும் அப்படின்னு பொருள்படுது. சூரியனும் சந்திரனும் மேஷராசியில 0° புள்ளியில இணைவதை தான் ஜோதிடத்துல யுகம் அப்படின்னு சொல்றாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியனும் சந்திரனும் மேஷராசியில அதே ஆரம்ப இடத்துல இணையுமா. ஆனால் சூரிய சந்திர சுழற்சி நாள் காட்டியை பயன்படுத்துறவங்க முறையே சூரிய சந்திரன் ஆகியவை ஒவ்வொன்றும் ஆண்டுக்கு அந்த ஒரு 0° தொடும் தினங்களை அவரவர் வருடப்பிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது. இப்படி நாம் எப்படி தமிழ் புத்தாண்டை மிகவும் சிறப்பாக கொண்டாடுறோமோ, அதில் பல வகையான சாங்கிய சம்பிரதாயங்களை மேற்கொள்கிறோமோ, அதே போல் தெலுங்கு வருடப்பிறப்பு அப்படிங்கிறதும் கால காலமாக கடைபிடித்து வரக்கூடிய வழிமுறைகளை கொண்டு ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சந்திர தரிசனம், அதாவது 3 பிறை சந்திர தரிசனத்தை யாரெல்லாம் பார்க்கலாம், இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கறதால நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்குது, எந்த நேரத்தில் பார்க்கலாம், எந்த நாளில் பார்க்கலாம் அப்படின்னு பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் யுகாதி பண்டிகை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.